Hi friends, அனைவருக்கும் வணக்கம். டாம்ஸ் கிச்சன் வெல்டா சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம சைட் போட்டி சேனல் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடிக்காலன் வந்துட்டு நம்ம வீக்லி வந்து எப்படி சுலபமாக சொல்லுங்க கேட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர், மைதா, எண்ணெய், உப்பு, கேரட், வெங்காயம், முட்டைக்கோஸ், கொத்துமித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காளான், தண்ணி, டொமேட்டோ சாஸ், கேசரி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு சுலபமாக வீட்டில் எப்படி வந்து ரோட்டுக்கிடிக்கலாம்னு சொல்லிட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் மொழி பார்க்கற மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காளான் பொறுக்கிக்கு தேவையான மிக்சிங் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடி பொடின்னு வந்து நறுக்கி வச்சுக்கணும். நான் ஒரு சின்ன முட்டைக்கோஸ் வந்துட்டு ஃபுல்லாக இது மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா முட்டைக்கோஸும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். ரோட்டுக்கடை காளான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு முட்டைக்கோஸ் மட்டும்தான் போட்டு பயன்படுத்துவாங்க. அதில் காளான் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வந்து காளான்ங்கிறது காளான் போட்டு பண்ணால் மட்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு சின்ன முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா வந்து இப்படி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து ஒரு பேக்கெட் காளை முட்டைக்கிழன் வந்து இது மாதிரி வந்து பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கிழமை இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கை விட்டு நம்ம மிக்சிங் பண்ணணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து கைவிட்டு கலந்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மைதாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பஜ்ஜி போடுற பதத்துக்கு வந்து நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மைதாவை போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் இருக்கிற தண்ணிலையும் வந்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி பத்தலைன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். மைதாமாவை ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். உப்பை நம்ப அது கூடவே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக ஆட் பண்ணுறது, நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். அதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. நான் வந்து தண்ணி வந்து தெளிச்சு பண்ணவே இல்லை. இதில் இருக்கிற ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு பத்தலின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இது வந்து ஆயிலில் போட்டு நல்லா புண்ணியமாக பொறிச்சு எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து காளான் மிக்சிங் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கலவி வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சேஃபெல்லாம் எதுவும் தேவையில்லை. நமக்கு வந்து பொறிச்சு எடுத்தால் மட்டும் போதும். வந்துட்டு இது மாதிரி வந்து பொன்னிறமாக வந்த பிறகு வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கிறது வந்து நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்.
மாதிரி வந்து எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து எடுத்துடலாம். பொரிச்செடுத்தாச்சு. இது சும்மா சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பொரிச்செடுத்த பிறகு வந்துட்டு நல்லா ஆறின பிறகு இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக பிச்சுக்கணும். இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரோட்டு கடைக்கலன் வந்துட்டு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ரோட்டு கடைக்காலன் செய்யறதுக்கு அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போகுது. எண்ணெய் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கனால வந்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து பொடியில் நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து பிடிக்காதீங்க என்ன பண்ணலாம், தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா மையம் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சாஸ் ஊற்றி நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ இது கலந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இது அப்படி சாஸ் ஊற்றி நல்லா கலந்துட்டு இருக்கும் போதே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கெடுத்து வச்சுருக்குறோம். அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த தண்ணி ஆட் பண்ணுறதில்ல, இந்த கார்ன்ஃப்ளோர் வந்து கரைச்சி ஊற்றுற தண்ணி தான். ரோட்டுக்கடிக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது வந்து கலந்தாச்சு. இந்த கலந்துருக்கிறது நம்ம கரைச்சி வச்சுருக்குற அந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விடணும். கார்ன்ஃப்ளோர் மாவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஏற்கனவே வந்து நம்ம வந்து பொரிச்சுருத்துலேயும் போட்டிருக்குறோம், உப்புக்கும் போட்டிருக்குறோம். இப்போ இது தேவையான மட்டும் பார்த்து போட்டுட்டு பத்துலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ சால்ட்டு போட்டு நல்லா கலந்தாச்சு. உப்பு நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போது இந்த திக்னஸ் இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து அந்த காலனை வந்து பொரிச்சு வச்சுருக்கிறது இது மாதிரி வந்து நல்லா வந்து பொடியை வந்து பிச்சு எடுத்துக்கணும். இந்த பிச்சு எடுத்தது வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிச்சு எடுத்து வந்து இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மிக்சியோடு நல்லா கலந்து விடணும். கலந்து விடும்போது வந்துட்டு அதில் வந்து எல்லாமே அந்த சாஸுடைய தன்மை அந்த வெங்காயம் எல்லாம் அது வந்து நான் மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருக்கும் போதே வந்துட்டு நம்ம வந்து திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இடையிடையில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். Thank you.
எவ்வளோ தண்ணியாட்டிருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு காளான்கள் நல்லா ஊறும். தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விடணும். இது மாதிரி வந்து நம்ம வந்து கலந்து விட்ட பிறகு வந்துட்டு நம்ம இந்த திக்னஸ் வரும். இப்போ நம்ம பொடியும் நறுக்கி வச்சுருக்கிறேன், புதினா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு சுவையான ரோட்டுக்கடை காலம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த காளான் வந்து போட்டுக்கலாம். இந்த காளான் மேலே வந்துட்டு கேரட் தூளை வந்து தூக்கிக்கலாம். அதேமாதிரி பொடி நறுக்கி வச்சுருக்கிறேன், பச்சை வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ரோட்டுக்கடை காளான் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது. இது மாதிரி வந்து போட்டதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சுவையாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.